நம்ம வாழ்க்கையில் நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம், நம்ம என்னென்ன பண்ண பிறந்திருக்கோம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனைலாம் வருது, கர்மானா என்ன, இதெல்லாம் அவங்க தேடி பிடிச்சி படிச்சுட்டே இருப்பாங்க. அண்ட் இஃப் யூ சி தே ஆர் வெரி என்தூசியாஸ்டிக், ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க அவங்க புது விஷயம் கற்றுக்கிறதுக்கு. தே ஆர் வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ். ஒரு குரூப்பில் தனுசு லக்னம் இருக்காங்கன்னா அந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாற மாட்டாங்க, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த குரூப்பே மாறும். இன் ரிலேஷன்ஷிப், வென் இட் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்லாம் அவங்க ரொம்ப ப்ராக்டிக்கல். ஸோ தனுசு லக்னம் வரும்போது சம்டைம்ஸ் தே ஆர் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இன் கம்யூனிகேஷன். நான் ஏற்கனவே சொன்னல முன்னாடி, ஏதாவது பதில் சொல்லணும்னா டக்குனு இவங்க சொல்லிடுவாங்க. சில தடவை அதை என்ன பண்ணோம்னா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்னு வரும்போது அவங்கள அதை ஹர்ட் பண்ணிடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனுசு லக்னம். ஜென்ரலாகவே லக்னமுக்கும் ராசிக்கும் என்ன வித்தியாசம், தனுசு லக்னமில் வந்தால் எப்படி இருக்கும், ராசியில் வந்தால் எப்படி இருக்கும், இந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும்னா நீங்கள் என்னோடய லக்னம் வெர்சஸ் ராசி வீடியோ போய் பாருங்கள். ஓகே, இப்போது நம்ம தனுசு லக்னம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதும் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் ராசி கற்கள் கிஃப்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். யார் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணி நாங்கள் அந்த கிஃப்ட்ஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு அந்த கிஃப்ட் வேணும்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ராசி கற்கள் நாங்கள் ஆல்ரெடி 50K வந்தப்போ அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், கொடுத்தோம். கம்யூனிட்டி பேஜில் கூட அதோட போஸ்ட் இருக்குது, போய் பாருங்கள். ஓகே, சரி. தனுசு லக்னம் ஒருத்தங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க, அந்த பொண்ணுக்கு தனுசு லக்னம் இருக்குது, அப்போது நீங்கள் அந்த பொண்ணு பற்றி என்னென்னலாம் நோட் பண்ணுவீங்க, இல்லை உங்களுக்கே அந்த லக்னம் இருக்குது, நீங்கள் உங்களை பற்றி மீதி பேர் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, அது ஃபர்ஸ்ட் லுக். அது மட்டும் இல்லாமல் தனுசு லக்னக்காரங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், கெரியர் எப்படி இருக்கும், ஹெல்த் எப்படி இருக்கும், என்னென்னலாம் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும், தனுசு லக்னம் இருக்க ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியோட லைஃப் எப்படி போச்சு, அந்த லக்னம் அவங்களோட லைஃப்பில் என்னென்ன இம்பேக்ட் கொடுத்தது, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட். தனுசு லக்னக்காரங்களை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கனாலே உங்களுக்கு என்ன தெரியும்னா அவங்களுக்கு அவங்கக்கிட்ட ஒரு ஞானம், ஒரு தேஜஸ், அவங்களால அவங்க ஃபேஸில் பார்க்க முடியும். நீங்கள் போய் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அவங்க பதில் சொல்கிறாங்க, திரும்ப அவங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா இந்த அதை கேட்குற விதத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் அவங்கக்கிட்டேருந்து வராது, தெளிவான பேச்சு மட்டும்தான் வரும். சீரியஸான பர்சனாலிட்டின்னு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். அண்ட் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனாலிட்டி, அவங்கக்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை நல்லா செஞ்சு முடிச்சுடுவாங்க அப்படின்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஓகே, சரி. இதெல்லாம் தாண்டி யூ கேன் ஆல்சோ சி தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஆப்டிமிஸ்டிக், ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஃபேஸ் பண்ணலாம், இது தானே சரி, இதுக்கு இதை பண்ணலாம், அது தானே, அதை இப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப டைரெக்ஷன் ஓரியன்டாக இருப்பாங்க, ஃபோக்கஸ்டான பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. ஓகே, அண்ட் இஃப் யூ சி தே ஆர் வெரி என்தூசியாஸ்டிக், ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க அவங்க புது விஷயம் கற்றுக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு பாலிடிக்ஸ் பிடிக்குதுன்னா பாலிடிக்ஸில் ஃபுல் அப் டு டேட்டாக இருப்பாங்க, இதுதான் நடக்குது, இப்போ இவங்க தான் இருக்காங்க, இதுதான் அடுத்தது நடக்குது, இன்றைக்கி தான் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸில் அப் டு டேட்டாக இருப்பாங்க. சினிமா பிடிக்கும்னா சினிமாலையாவது அப் டு டேட்டாக இருப்பாங்க. எல்லா நியூஸும் கரண்ட் ட்ரெண்ட் போகிறதெல்லாம் இவங்களுக்கு அப் டு டேட்டாக தெரியும். ஓகேயா, இவங்கக்கிட்ட யாராவது போய் தேவையில்லாமல் வம்பு வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் போய் டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க கொடுக்குற பதிலே அந்த டீஸ் பண்ண நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அந்த ரிப்ளை அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ரிப்ளை இருக்கும். ஏன்னா அவங்க நெருப்பு ராசி, அவங்களோட பதில் அவ்வளோ டான் டான் இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். ஓகேயா, அண்ட் அது கூடவே இஃப் யூ சி தே ஆர் வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ். ஒரு குரூப்பில் தனுசு லக்னம் இருக்காங்கன்னா அந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாற மாட்டாங்க, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த குரூப்பே மாறும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, இதுனா எனக்கு இது தான் வேணும், அது வேண்டானா எனக்கு வேண்டாம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஓகே, தனுசு லக்னமில் பிறந்த ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி, இவரை பார்த்தீங்கன்னா 1890s ரொம்பவே ஃபேமஸாக இருந்தார். இவர் இந்தியாவில் பிறந்தவர், என் ஆன்மீகம் ரிலேட்டடாக அவங்க குடும்பத்தில் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடாக யாருமே இல்லைன்னா கூட இவரை சொந்தமாக நிறைய விஷயம் தேடி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்மீகத்தை நம்மளோட இந்தியாவிலிருந்து நம்மளோட பாரம்பரியம் கல்ச்சர் நம்மளோட இந்தியன் ஸ்பிரிச்சுவாலிட்டியை எங்கே எடுத்துகிட்டு போயிருக்காரு, யூஎஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ யூஎஸில் நடந்த ஷிகாகோவில் நடந்த அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றின கான்ஃபரன்ஸில் இவர் கொடுத்த அந்த ஸ்பீச் இப்போ வரைக்கும் வெரி ஃபேமஸ். 1893 இவர் கொடுத்த அந்த ஸ்பீச்சை இப்போ வரைக்கும் நீங்கள் யூஎஸில் இருக்க யாரை கேட்டாலும் தெரியும்,
அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி வேற யாரும் இல்லை நம்ம விவேகானந்தர். நம்ம விவேகானந்தர் ஒரு தனுசு லக்னக்காரர். இவர் நான் இந்தியாவிலிருந்து 1890s மாதிரி ஒரு டைம், இப்போ இருக்க டைம் இல்லை, இப்போ அசால்ட்டாக எல்லோரும் அப்ராட் போகிறோம், திரும்ப வரோம், படிக்க போகிறோம், வேலைக்கு போகிறோம், அப்படி இப்போ இருக்கிற மாதிரி டைம் இல்லை. 1890s ரொம்ப ரேராக தான் போவாங்க. நான் இந்தியாவிலேருந்து யூஎஸ் போகிறேனே, என்னால் அதை பண்ண முடியுமா, அந்த பயம் அவருக்கு இல்லை. அவர் ஃபுல் பாசிட்டிவாக என்னால் அதை பண்ண முடியும் அப்படின்னு போயிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் பார்த்தீங்கன்னா யூஎஸ் போகிறனே, நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை யூஎஸ்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறேன் அப்படின்னு மாற்றிக்கல, நான் காவி உடை தான் அணிவேன், அங்கேயும் போய் நான் காவி உடை தான் அணிவேன்னு சொல்லிட்டு காவி உடை தான் அங்கேயும் போய் அணிஞ்சிருக்காரு. எல்லாரையுமே சி, இப்போது யூஎஸில் இருக்கவங்க எல்லாருமே வேறு ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்களோட மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். இவர் வேறு எதை பற்றியோ போய் பேசலை, இவர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி, ஆன்மீகம் பற்றி போய் பேச போகிறாரு. ஓகே, இவர் ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு வார்த்தை இவர் இங்கிலீஷில் ஒழுங்காக பேசலையோ, இல்லை ஏதாவது அவர் தப்பாக வேறு ஒழுங்காக கன்வே பண்ணலாம் பண்ணாமல் விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேட்குற கேள்விக்கான பதில்களை இவரை ஒரு லாஃபிங் ஸ்டாக்காக, இவரை வச்சு அவங்க கேலி பொருளாக மாற்றிடுறதுக்கான சான்சஸ் கூட இருந்தது. ஏன்னா யூஎஸில் இருக்கவங்க இந்தியன்ஸை 1890s அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த சான்ஸுக்கு கொஞ்சம் கூட கேப்பே விடாமல் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவரோட ஸ்பீச்சஸ் மூலமாக, இவரோட கோட்ஸ் மூலமாக, இவரோட புக்ஸ் மூலமாக யூஎஸில் இருக்கிறவங்களை நம்மளோட இந்தியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாலோ பண்ண வச்சுருக்காரு. அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இவரை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் நம்மளோட இந்தியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இவர் ஒருத்தரால் ஊரே மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி அவர் தான் நம்ம விவேகானந்தர். அவர் ஒரு தனுசு லக்னக்காரர். ஒரு இன்சிடெண்ட் ரொம்பவே ஒரு ஒரு யூனோ ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஸோ விவேகானந்தர் ரொம்ப இன்டெலிஜென்ட்னு யூஎஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இவர் எந்த கான்ஃபரன்ஸில் பேசினாலும் இவர்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, நிறைய கேள்விகள் கேட்பாங்க, ஆன்மீகம் ரிலேட்டடாக கேட்பாங்க, ஜென்ரலாக கேட்பாங்க, எல்லாத்துக்குமே இவரோட பதில் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். அப்போது ஒரு லேடி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அழகான லேடி, ஒரு பியூட்டிஃபுல் லேடின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு ஒயிட் லேடி, அவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க, விவேகானந்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, நீங்கள் இவ்வளோ அறிவாளியாக புத்திசாலியாக இருக்கீங்க, நான் ஒரு விஷயம் ஆசைப்பட்றேன், நான் உங்களை மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டேன்னா நமக்கு பிறக்க போகிற குழந்தை எவ்வளோ புத்திசாலியாக அறிவாளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உங்களுக்கு சம்மந்தமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா, நம்ம விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை பிரம்மச்சாரிய முறையில் ஃபாலோ பண்ணுறவர். பிரம்மச்சாரியம் மூலமாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், நீங்கள் ஃபேமிலி மூலமாகவும் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணலாம், ரெண்டுமே இருக்குது. இவர் ஸ்ட்ரிக்டான ஒரு பிரம்மச்சாரி. இவர் இதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்க போகிறாருன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு இவர் கொடுத்த ரிப்ளை ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணுச்சு எல்லாரையும். என்ன சொன்னாருன்னா, நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், இப்போவே நான் உங்களை என்னோடய அம்மாவாக தத்தெடுத்துக்கிறேனே, உங்களோட பையன் இவ்வளோ அறிவாளியாக புத்திசாலியாக இருக்கானே அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏன் என்ன தத்தெடுத்துக்க கூடாது உங்களோட பையனா அப்படின்னு கேட்டார். அந்த கான்ஃபரன்ஸில் இருந்த எல்லாருமே, இந்த நியூஸ் கேள்விப்பட்ட எல்லாருமே இவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், இவர் அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தடுமாறல. அந்த கேள்வி நம்ம பிரம்மச்சாரி தெரிஞ்சும் நம்மக்கிட்ட கேட்குறாங்களேன்னு கோவப்படலை. அவங்களையும் ஹர்ட் பண்ணாமல் அவர் சொன்ன பதிலுக்கு பார்த்து யூஎஸ் ப்ரெஸ் பீப்புள், நியூஸ் பேப்பர்ஸ் அவங்களே வந்து பாராட்டினாங்க. ஓகேயா, அதுதான் நம்மளோட விவேகானந்தர் பண்ணது, அதுதான் அந்த தனுசு லக்னமோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஸோ இப்போ தனுசு லக்னம் அவங்களோட லைஃப்னு பார்த்துக்கோங்களேன். ஜென்ரலாகவே இன் ரிலேஷன்ஷிப், வென் இட் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப், இப்போ இவங்க கிட்டலாம் கேட்டார்ல, ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ரொம்ப ப்ராக்டிக்கல். நான் ஏற்கனவே சொன்னேன் இவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்கன்னு. எல்லாருக்காகவும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற இவங்க அப்போ ஸ்பௌஸ்க்காக எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. தே டேக் அ லாட் ஆஃப் யூனோ, அவங்க ஸ்பௌஸுக்குன்னு வரும்போது, அவங்களோட அந்த மனைவி இல்லை கணவனுக்குன்னு வரும்போது அவங்க அவங்களுக்காக அவ்வளோ தூரம் எல்லா விஷயமும் பார்த்து செய்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து செய்கிறதுனால அவங்களோட ஸ்பௌஸ்க்கு என்ன இருக்கும்னா, கொஞ்சம் தேல் பி லைக் யூனோ ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியானாலும் தேல் பி ஹாப்பி லெட் ஸோ தேல் பி த ஹாப்பி பர்சன். அவங்க ஃபன்னியாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ப்ளஸ் இவங்க கொஞ்சம் சீரியஸ் பர்சனாலிட்டியாகவே இருக்கிறதுனால, தனுசு லக்னம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரியஸ் பர்சனாலிட்டி இல்லையா, அதனால் அவங்க நேச்சுரலாக அவங்களுக்கு யார் மாதிரியான பர்சனாலிட்டி பிடிக்கும், கொஞ்சம் ஜாலியாக இருக்கவங்கள பார்த்தா அவங்களுக்கு நேச்சுரலாகவே பிடிக்கும். ஸோ தட் இஸ் அ மியூச்சுவல் அட்ராக்ஷன்.
ஓகே. ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு யூனோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு வென் தே மீட் அண்ட் அவங்க கல்யாணத்துக்காக மீட் பண்ணுறாங்க அப்படின்னா, யூ கேன் சீ தட் இவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு ஷை ஆனால் ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஃபஸ்ட்டே ஓப்பன் அப் பண்ணி பேச மாட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுத்து பேசுகிறவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் பெருசாக வெளியில் கன்வே பண்ண தெரியாது. ஓகே, ஆனால் இவங்களோட வே ஆஃப் கன்வேயிங் கேர் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்கிறது, இது வேணுமா, அடுத்தது இது உனக்கு இது அடுத்தது இருக்குல்ல, அடுத்தது இந்த ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, அடுத்தது இது இருக்குல்ல, நம்ம இதுக்கெல்லாம் போகலாம், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து செய்கிறதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. Taking the responsibility for spouse இவங்க கிட்ட இருக்கும். But in terms of relationship, they should be very careful because sometimes they are very straightforward in communication. நான் ஏற்கனவே சொன்னல முன்னாடி, ஏதாவது பதில் சொல்லணும்னா டக்குன்னு இவங்க சொல்லிடுவாங்க. சில தடவை அதை என்ன பண்ணோன்னா, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்னு வரும்போது அவங்கள அதை ஹர்ட் பண்ணிடும். இவங்க தான் உண்மையாக உள்ளே இருக்கிறத வெளியில் சொல்கிறது அவங்கள அதை ஹர்ட் பண்ணிடும். அதை மட்டும் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகேயா? அண்ட் இது கூடவே இதெல்லாம் அவங்க ரிலேஷன்ஷிப்பில். அண்ட் தென் வென் இட் கம்ஸ் டு தேர் கெரியர், ஓகேயா, கெரியர்னு வரும்போது இவங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டி. இவங்க அந்த ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இல்லை அந்த டீமில் வேலை செய்கிறாங்கன்னா, இவங்க டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒன்று இவங்க இவ்வளோ வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்குறாங்களேன்னு ஒன்று ஜெலசி இருக்கும், இல்லை இவங்க இவ்வளோ வேலை செஞ்சு நமக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களே இவங்களை நம்ம இருக்க வச்சுக்கணும் அப்படின்னு தக்க வச்சுக்க பார்ப்பாங்க. ரெண்டு விதமான பீப்புளும் அவங்களோட கம்பெனிஸில் அவங்க மீட் பண்ணலாம். ஓகேயா? ஆனால் அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங், இவங்களுக்கு வேலைனா வேலைன்னு வந்துட்டு அதுதான் ஃபுல் குறிக்கோளாகவே இருக்கும். எடுத்து போட்டு தலை மேலே வேலை போட்டு செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ ஜென்ரலாகவே இஃப் யூ சி தனுசு ராசியிலே பார்த்தீங்கன்னா, பூராடம்னு வரும்போது வெரி ஸ்ட்ராட்டஜிக். அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் கன்சல்டன்ட், பூராடம்ல அவங்க லக்ன புள்ளி போய் நிற்குதுன்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் எப்படி நடத்துறதுன்னு பர்ஃபெக்டாக அவங்களுக்கு தெரியும். அடுத்தது இது பண்ணுறது, நெக்ஸ்ட் இது போகிறது அப்படின்ற மாதிரி அது பர்ஃபெக்டாக தெரியும். இப்போ லக்ன புள்ளி மூல நட்சத்திரம்ல நிற்குது அப்படின்னா, அவங்க ரொம்ப டீப்பாக போய் ஒரு விஷயத்தை ரூட்ஸ்லேருந்து போய் பார்த்தா தான் அவங்களுக்கு புரியுமே. மேலோட்டமாக எதுவுமே அவங்களுக்கு புரியாது. ஒரு ஒரு பிரச்சனைன்னு அவங்க எடுக்கிறாங்க, ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை எடுத்து நான் சால்வ் பண்ணுறேன்னு பார்த்தாலே அதோட ஆதி மூலம் வரைக்கும் போய் அதை பார்த்து சால்வ் பண்ணிடுவாங்க. உத்திராடம் வந்ததுன்னா வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். யார் யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணும், ஒரு கம்பெனி எப்படி நல்லா நடத்தணும், இல்லை இந்த அரசு உத்தியோகத்தில் இருந்தால் எப்படி நம்ம வந்து அதை மக்களை பார்த்துக்கிறதுக்கு உபயோகப்படுத்தணும், எப்படி நம்ம இன்னும் மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே போகலாம் அப்படின்றது உத்திராடமுக்கு நல்லா தெரியும். ஓகேயா? லக்ன புள்ளி இந்த மூணுத்துலேயும் விழும்போது நீங்கள் அவங்களோட பர்சனாலிட்டி பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். சரி, இதெல்லாம் தாண்டி ஆப்வியஸாக லா அவங்களுக்கு நல்லா வரும். ஏன்னா குரு இருக்கும் போது குரு இஸ் நோன் ஃபார் அந்த நாலேஜ். ஸோ லா இவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொஃபஷன். ஜேர்னலிசம் ரொம்ப அந்த எழுதுறதுக்கு தைரியமும் இருக்கும், கரெக்டாக அந்த நியூஸ்லாம் தெரிஞ்சு கேதர் பண்ணிவிட்டு அந்த படிச்சுக்கிட்டே இருக்கிற மென்டாலிட்டியும் அவங்களுக்கு இருக்கும், அதுவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன். அண்ட் அட்வைசரி ரோல்ஸ், ஓகேயா, இப்போது ஒரு ஃபீல்டில் வேலை செய்கிறாங்கன்னா இவங்க ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம், அந்த ஃபீல்டில் எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி கன்சல்டண்ட்டாக இருக்க மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனுக்கு போகலாம் அது. அண்ட் கண்டிப்பாக யூனோ ஹையர் மேனேஜ்மெண்ட் ரோல், சிஇஓவாக இருக்கிறது, ஹையர் மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸில் இருக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு இன்னும் நல்லா வரும். ஒரு பிஸ்னஸ் எடுத்து நடத்துறது எல்லாமே இவங்க வந்து பக்காவாக பண்ணுவாங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பீப்புள் இவங்க. ஓகே, சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ சி ஈவன் அதர் திங்ஸ் அபவுட் தனுசு லக்னம்னு நீங்கள் பார்க்கும்போது, அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் தியர் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலிலேயும் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க. அதிகபட்சமாக உழைப்பு போடுற பர்சனாலிட்டிஸ் அவங்க ஃபேமிலியிலே இருப்பாங்க. ஏன்னா ரெண்டாம் வீடாக என்ன வருது, மகரம் வருது. அண்ட் தென் இவங்க யூனோ இவங்க ஜென்ரலாக அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் வீடுன்னு வரும்போது அவங்களோட சொந்த ஸ்பேஸ், அவங்களோட வீடு குட்டியாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க வீட்டில் போய் நிம்மதியாக கொஞ்சம் நேரம் தூங்குறது, அவங்க எங்கே வெளியில் போனாலும் அவங்க வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு அங்கே இருக்கிறது, அப்படி தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தே ஹவ் தட் யூனோ ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் தேர் ஹவுஸ், அது கண்டிப்பாக இருக்கும். சரி, அது இதுக்கு கூடவே இஃப் யூ சி வென் இட் கம்ஸ் டு தியர் கிட்ஸ், ஜென்ரலாகவே தனுசு லக்னம் கொண்டு சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் சொந்த முயற்சியில் மேலே கொண்டு வந்தீங்க. ஸோ தனுசு லக்னம் வரும்போது நீங்கள் ஏன் பையன் வளர்ந்து என்னை பார்த்துப்பான், ஏன் பொண்ணு வளர்ந்து என்னை பார்த்துப்பான்னு நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது.
நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் எவ்வளோ தூரம் சேஃபாக வச்சுக்க முடியுமோ, பிற்காலத்துக்கும் நீங்கள் சேமித்து வைக்கிறது இதெல்லாம் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் பசங்கன்னு வரும்போது அவங்க அவங்களோட லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, மோர் தென் ஈவன் ஃபோக்கஸிங் ஆன் பேரண்ட்ஸ். அது ஏன்னா அங்கே வந்து மேஷம் வருது, ஸோ அவங்களுக்கு செல்ஃப் ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் யூ கான்ட் எக்ஸ்பெக்ட், நீங்கள் சொல்கிறது அவங்க பண்ணணுன்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வச்சுக்க முடியாது, டு பி ஃப்ரேங்க் ஃபார் தனுஷ் லக்னம். ஓகே, அண்ட் ஃபினான்ஸ் பேஸ்டாக பார்க்கும்போது, இஃப் யூ சி தனுஷ் லக்னம் ஃபினான்ஸ் பேஸ்டாக பார்க்கும்போது, ஃபினான்ஷியல் ரிஸ்க் எடுக்கவே கூடாது. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அட்வைசஸ் ஃபார் தனுஷ் லக்னம், ஃபினான்ஷியல் ரிஸ்க் நீங்கள் எடுக்காதீங்க. வேறு யாருக்காவது நீங்கள் போய் அந்த யூனோ சைன் போட்டு லோன் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க்கு, அதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்களே நிறைய லோன் வாங்கிக்கிற மாதிரியான ஒரு ரிஸ்க்கு இதெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் என்ன வருது, ரிஷபம் வருது. ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல் வித் தட். அண்ட் தென் ஃபுட் பேஸ்டான பிரச்சனைகள் உங்கள் பாடியில் வராமல் பார்த்துக்கணும். ஸோ கண்டினியூட் வித் ஹெல்த். ஸோ நீங்கள் சாப்பிட்ற விஷயம், ஏன்னா ஆறாம் வீடு ரிஷபம் வரும்போது அது சாப்பாட்டுக்கும் தான், ஸோ சாப்பிட்ற விஷயங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து சாப்பிடணும். ஹை கொலஸ்ட்ரால் விஷயங்கள் வேண்டாம், லிவர் பேஸ்டான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே, ஏன்னா குருன்னு வரும்போது தட் இஸ் மெயின்லி ஃபார் லிவர். ஸோ இது கூடவே தனுஷ் லக்னம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க இல்லையா, தட் இவென்ச்சுவலி லீட்ஸ் டு பேக் பெயின், சயாட்டிக்கா, பேக் பெயின் ரிலேட்டட் இஷ்யூ, முதுகு தண்டு ரிலேட்டட் இஷ்யூ, கழுத்து வலி, முதுகு வலி, அங்கே பின்னாடி இன்னும் ஸ்பைன் ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம், ரொம்ப டிஸ்க் ரிலேட்டட் இஷ்யூஸ், இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அண்ட் இவென்ச்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தான் அவங்க ஒல்லியாக இருந்தாலும் இவென்ச்சுவலி இந்த ஓவர் வெயிட் வந்துடுறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஏன்னா குருவோட ராசி நீங்கள் கேட்கவே வேண்டாம் தனுசு. ஸோ வெயிட்டை வந்து நீங்கள் எப்போவுமே கண்ட்ரோலில் வச்சுக்க பார்க்கணும். இதெல்லாம் தான் மெயினாக நீங்கள் ஹெல்த்தில் பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் அகெயின் இஃப் யூ சி தனுஷுக்கு வந்து வென் தே மீட் தேர் குரு, அவங்களோட குருவை அவங்க தேடி கண்டுபிடிக்கும் போது, ஓகே இவங்களுக்கு அந்த நாலேஜ் சீக்கிங் இருந்துகிட்டே இருக்கும், ஹையர் நாலேஜ். நம்ம வாழ்க்கையில் நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம், நம்ம என்னென்ன பண்ண பிறந்திருக்கோம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனைலாம் வருது, கர்மானா என்ன, இதெல்லாம் அவங்க தேடி பிடிச்சி படிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ எப்போ நீங்கள் உங்களுக்கான குருவை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அது உங்களோட அந்த விஸ்டம் டோர், அந்த ஞான கதவை வந்து அதை ஓப்பன் பண்ணும். ஏன்னா ஒன்பதாம் இடம் என்ன வருது, ஒன்பதாம் இடம் அந்த விஸ்டம்க்கு வருது, அந்த ஞானம்க்கு வருது இல்லையா. அங்கே வந்து உங்களுக்கு யூ ஹாவ் வெரி பவர்ஃபுல் லியோ சைன். ஸோ அது உங்களுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் பண்ணும். உங்கள் லைஃப்பில் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விஷயத்தையும் பிரச்சனையாக பார்க்க மாட்டீங்க தனுஷ் லக்னம். ஓகே, இதெல்லாம் கூடவே நீங்கள் ரொம்ப முக்கியமாக டு எவ்ரி தனுஷ் லக்னம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தூக்கம். ஓகேயா, தூக்கம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய விஷயம். அது கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக எந்த ஹெல்த் இஷ்யூவும் வராது. தூக்கத்தை மட்டும் நீங்கள் ஒழுங்காக கரெக்டாக ஒரு 8 to 9 hours நீங்கள் டெய்லி நிம்மதியான தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் நீங்கள் வரதை பார்த்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து உங்களை பாதுகாத்துக்கலாம். கர்மாலிருந்தும் பாதுகாத்துக்கிறதுக்கு இது ஒன் ஆஃப் த ரெமடி. ஏன்னா உங்களுக்கு 12th இடத்துல என்ன வருது, விருச்சிகம் வருது. விருச்சிகம் இஸ் ஃபார் கர்மா, ஆல் ப்ரீவியஸ் கர்மிக் அக்கௌண்ட். அப்போ நீங்கள் நல்லா தூங்கி, சி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நிறைய டாக்டர்ஸே இதை சொல்லியிருக்காங்க, ஆயுர்வேதிக் டாக்டர் சொல்லியிருக்காங்க, வெஸ்டர்ன் டாக்டர் சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து நிறைய பேர் நேச்சுரோபத்திக்னு இருக்காங்க, அவங்களதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் 8 hours எல்லாருமே 8-9 hours தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுகர் பிரச்சனையே வராது. ஓகேயா, தனுஷ் லக்னம் அகெயின் லிவர் கனெக்டடா, இன்சுலின் கனெக்டடா, சுகர் பிரச்சனையும் இருக்குது. யூ ஷுட் பி அகெயின் கேர்ஃபுல் வித் தட். சுகர் பிரச்சனை வராது, ப்ரெஷர் பிரச்சனை வராது, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆள் மனசில் போட்டு தேக்கியிருக்க விஷயங்கள் நல்லா தூங்கும் போது அதெல்லாம் உங்களுக்கு வந்து யூ லெட் இட் கோ, பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் அதை விட்டுடுவீங்க. நல்லா தூங்கி எழுந்துச்சிங்கனால மூட் எப்படி இருந்தாலும் பார்த்துக்கோங்களேன், மூட் சரியில்லையா, நல்லா தூங்கி எழுந்துச்சிங்கன்னா நீங்கள் பெட்டர் ஆகிடுவீங்க. அது தூக்கத்தோட அந்த மகிமை. வென் யூ கோ டு டீப் ஸ்டேட் செல்ஸ் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ நீங்கள் நல்லா டெய்லி 8-9 hours 8-9 இஸ் லைக் டிஃபிகல்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், அட்லீஸ்ட் 7-8 hours நீங்கள் தூங்குறத பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு நேச்சுரலாகவே சில பேர் நீங்கள் வந்து மெடிடேஷன் ப்ராக்டிசஸ் பண்ணும்போது நேச்சுரலாகவே உங்களுக்கு தூங்குகிற டைமிங் கம்மியாகும். அப்போது நீங்கள் நிம்மதியாக நல்லா தூங்கி ஏஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு 5 hours தூக்கம் போதும்னா அப்போ இட் இஸ் ஃபைன்.
பட் ஃபார் நார்மல் பீப்புள் அவ்வளோ மெடிடேட் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் 7 to 8 hours ஸ்லீப் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் தனுசு லக்னம். ஹோப் யூ லைக் த வீடியோ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வி ஆர் கிவிங் ஜெம் ஸ்டோன்ஸ் ஃபார் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ.